பெர்லின் ஸ்ரீ மயூரபதி முருகனாலயத்தின் 10வது மகோட்சப அழைப்புதல் செப்டம்பர் 13ஆம் தேதி தேர் திருவிழா அனுசரணை வழங்குவோர் சிவசம்பு மகாதேவன் பெர்லின். குற்றஞ்சாட்டப்பட்ட படையினரை பணி இடைநிறுத்தம் செய்க கத்தோலிக்க பேரவை வலியுறுத்து. கூறிய ஆயுதத்தால் தாக்கியதில் மூவர் படுகாயம். அரச அலுவலகங்கள் மீது சைபர் தாக்குதல் உடனடியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை. மஹிந்தாவையின் சிறையில் வைக்கவில்லை மொட்டுக்கட்சி கேள்வி. சென்னை 4 ஊடகங்கள் விடுதலை புலிகளுக்கு சார்பா விமல் அணி சீற்றம். போலீஸ் உத்தியோகஸ்தர் என கூறி பண மோசடியில் ஈடுபட்ட பெண். பயங்கரவாதி சஷான் வாகனத்தில் சரத்வீர் சேகர. வியட்நாமில் அடுக்குமாடி குடியிருப்பில் பயங்கர தீ விபத்து 50 பேர் உடற்கரைக்கு பலி. உயிர் ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சர்வதேச நெறிமுறைகளை பின்பற்றி சர்வதேச கண்காணிப்புடன் தான் சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று திட்டவட்டமாக வலியுறுத்தியுள்ளது கத்தோலிக்க திருச்சபை. அத்துடன் ஜனாதிபதியால் முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணைக்குழு யோசனைகளையும் அடியோடு நிராகரித்துள்ளது. சர்வதேசத்தின் கண்காணிப்புடன் சுயாதீன விசாரணை முடிவடையும் வரை அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி உட்பட குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கிய போலீஸ் மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. உயிர் ஞாயிறு தாக்குதலுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கும் பேராயர் குழுவின் உறுப்பினரும் கத்தோலிக்க திருச்சபையின் பேச்சாளருமான அருட்தந்தை சிரேஸ் காமினி பெர்னாண்டோ கூறியவை வருமாறு. உயிர் ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் சென்னை 4 அலைவரிசை வெளியிட்ட காணொலி தொடர்பில் விசாரணைகள் நடத்துவதற்கு ஓய்வு பெற்ற நீதிமன்ற நீதியரசர் ஒருவர் தலைமையிலான குழு ஒன்றை அமைக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளார் என ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது. அத்துடன் நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்று அமைப்பதற்கான உத்தேசமும் உள்ளது எனவும் கூறப்படுகின்றது. பானாந்துறையில் உள்ள வீடொன்றில் ஒருவர் அத்துமீறி நுழைந்து கத்தியால் தாக்கியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் படுகாயமடைந்துள்ளனர். தந்தை தாய் மகள் ஆகியோரே இவ்வாறு படுகாயமடைந்துள்ளதாக பானாந்துறை தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து சந்தேக நபர் போலீசில் சரணடைந்துள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றனர். காயமடைந்தவர்கள் பானாந்துறை ஆதர வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை பானாந்துறை தெற்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அரசு மின்னஞ்சல் முகவரிகளை இலக்கு வைத்து அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சைபர் தாக்குதல் தொடர்பில் விரிவான விசாரணைகளை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தொழில்நுட்ப அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் இலங்கை தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப நிறுவனத்திடம் அறிக்கை கோரப்பட்டுள்ளதாக தொழில்நுட்ப ராஜாங்க அமைச்சர் கனக ஹெரத் தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் 26ஆம் தேதி சைபர் தாக்குதல் காரணமாக பல அரசு நிறுவனங்களின் மின்னஞ்சல் பரிமாற்ற தரவுகள் காணாமல் போயுள்ளதாக இலங்கை தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப நிறுவனம் தெரிவித்திருந்தது. டொமைனுக்கு சொந்தமான தரவு அமைப்பை புதுப்பிக்க தவறியதன் காரணமாக தாக்குதலை தடுக்க முடியவில்லை என அதன் பிரதம நிறைவேற்று அதிகாரி மகேஷ் பெரேரா தெரிவித்திருந்தார். இதேவேளை சைபர் தாக்குதலை நடத்திய குழுவின் தகவல்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் கனக ஹெரத் தெரிவித்துள்ளார். சம்பந்தன் புலிகளுடன் கைகோத்திருந்தார். போர் முடிவடைந்தவுடன் அவரை சிறையில் அடைத்திருக்க வேண்டும். ஆனால் மஹிந்த ராஜபக்ச அவ்வாறு செய்யவில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினரான காம்னி லகுக தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகள் என சேனல் 4 ஆவணப்படத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும். அவர்கள் சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் கருத்து வெளியிட்டிருந்தார். சென்னை 4 பற்றி இன்று அதிகம் கதைக்கப்படுகின்றது. குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என சம்பந்தனும் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். போர் முடிவடைந்த பின்னர் தாங்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதை சம்பந்தன் மறந்துவிட்டார் போலும். ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக அவர்கள் தொடர்பில் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ச எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. புலிகளுடன் சம்பந்தன் கைகோத்திருக்கின்றார். ஆனால் அவர்களின் தலைவரான அமுதலிங்கத்தையும் புலிகள் கொலை செய்தனர். சென்னை 4 என்பது எமது நாட்டுக்கு எதிரான போலியான தகவல்களை வெளியிட்டு நிறுவனம். எனவே சர்வதேச விசாரணை அல்ல, இந்த விசாரணையாவது நடத்தட்டும். பௌத்த தலைவரை ஜனாதிபதியாக்குவதற்கு முஸ்லிம் இளைஞர்கள் தற்கொலை செய்து கொள்வார்களா என்ன? ராஜபக்சர்கள் தொடர்பில் மக்கள் மத்தியில் வெறுப்புணர்வை ஏற்படுத்தவே இப்படியான நடவடிக்கைகள் இடம்பெறுகிறது என்றார் காமினி லொக்குக. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு முடிவு கட்டிய படையினருக்கு எதிராக சர்வதேச விசாரணை நடத்த நிகழ்ச்சி நிரலை சென்னை 4 காணொலி ஊடாக முன்னெடுக்கப்படுகின்றது.
அதனால் தத் சம்பந்தனுக்கு சர்வதேச விசாரணை கோருகின்றார். அதற்கு அரசு இடமளிக்க கூடாது என விமல் வீரவன்ச தலைமையிலான தேசிய சுதந்திர முன்னணி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த சமரவீர வலியுறுத்தியிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் மீதான பொறுப்பை எமது நாட்டு புலனாய்வு பிரிவு மற்றும் படையினர் மீது சுமத்துவதற்கு முயற்சி எடுக்கப்படுகின்றது. புலனாய்வு பிரிவு மற்றும் படையினர் வேட்டையாடப்படுவதை தடுப்பதற்கு நாட்டு மக்கள் தலையிட வேண்டும். புலிகள் அமைப்பை தோற்கடிப்பதற்கு எமது உயிரை தியாகம் செய்த புலனாய்வு பிரிவு மற்றும் படையினரை சர்வதேச விசாரணைக்கு உட்படுத்தி அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கு தமிழ் டயஸ்போராக்கள் முயற்சிக்கின்றன. சனன் நான்கில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள புலனாய்வு பிரிவு பிரதானி உள்ளிட்டவர்களுக்கு எதிராக சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் வலியுறுத்தினார். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரின் போது ஐநா மனித உரிமை பேரவையின் பிரதி ஆணையாளரும் சர்வதேச விசாரணையை கோரும் யோசனையும் முன்வைத்துள்ளார். இதன் மூலம் நோக்கம் தெளிவாகின்றது. அதாவது பிரிட்டனில் உள்ள சனன் நான்கிற்கு தமிழ் டயஸ்போராக்கள் பணம் கொடுத்து நிகழ்ச்சியை ஒளிபரப்புகின்றன. அந்த காணொலியில் உள்ள விடயங்களை அடிப்படையாக கொண்டு சம்பந்தன் சர்வதேச விசாரணையை கோருகிறார் என்றார். தம்மை போலீஸ் உத்தியோகஸ்தரின் அறிமுகப்படுத்தி பண மோசடியில் ஈடுபட்டு வந்த பெண் ஒருவர் பொருளை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 24 வயதுடைய அப்பெண் கல்கிஸ்தே பகுதியில் தனியார் காப்புறுதி நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வந்ததாக காவல்துறையின் பேச்சாளர் தெரிவித்திருக்கின்றார். மொரட்டுவை காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கும் அப்பெண் முறைப்பாட்டாளரிடம் இரண்டு சந்தர்ப்பங்களில் பணம் பெற்றுள்ளமை விசாரணையில் தெரியவந்துள்ளது. அத்துடன் சந்தேக நபரான பெண் போலி அடையாள அட்டை மற்றும் காவல்துறை தலைமையகத்தின் முகவரியின் தயாரிக்கப்பட்ட போலி ஆவணம் என்பவற்றின் படங்களை வாட்ஸ்அப் மூலம் முறைப்பாட்டாளர்களுக்கு அனுப்பியுள்ளமையும் தெரியவந்துள்ளதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்திருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மேற்கொண்ட சஷ்ரான் ஹசமியின் வாகனத்தை தான் பயன்படுத்துவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என நாடாளுமன்ற உறுப்பினருமான சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். குறித்த வாகனம் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் வாகன பிரிவில் உள்ள வழக்கு பொருளாகும் என அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சென்னை 4 ஊடகத்தில் குறிப்பிட்டதற்கமைய சஷ்ரான் ஹமியின் வாகனத்தில் சரத் வீரசகர் எப்படி பயன்படுத்த முடியும் என ஊடகவியலாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். நான் அவ்வாறு ஒரு வாகனத்தையும் பயன்படுத்தவில்லை. வழக்கு பொருளாக உள்ளதை நான் எப்படி பயன்படுத்துவேன்? வேண்டுமென்றால் போலீஸ் மா அதிபரிடம் கேட்டு பாருங்கள். சென்னை 4 விவகாரம் பொய்யானதென நிரூபித்துக் கொண்டிருக்கும் போதே இவ்வாறான போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சேறுபூசு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். அதனை நான் முற்றுமாக நிராகரிக்கின்றேன். அந்த குற்றச்சாட்டில் எந்தவிதமான உண்மையும் இல்லை. எப்படியாயிருப்பினும் இந்த வாகனத்தை குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் பயன்படுத்த முடியும். அது அரசு உடமையாக்கப்பட்டவைகளாகும் என்றார். வியட்நாம் மாநில தலைநகரில் உள்ள 10 தளம் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ளூர் நேரப்படி நேற்றிரவு பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் சுமார் 50 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 10 மாடி கட்டிடத்தில் பார்க்கிங் தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. அது வேகமாக கட்டிடம் முழுவதுமாக பரவியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீட்பு படையினர் 70 பேரை மீட்டனர். அவர்களில் 54 பேரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அதில் பலர் உயிரிழந்ததாக அந்நாட்டு செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இது மிகவும் கவலை அளிக்கக்கூடிய பெரிய தீ விபத்து என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து ஏற்பட கட்டிடம் குறுகிய தெருவில் அமைந்துள்ளதால் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. தீ விபத்து ஏற்பட்ட கட்டிடத்தில் அருகில் உள்ள கட்டிடத்தில் வசித்த வந்த பெண் ஒருவர் எங்களால் மிகப்பெரிய அளவில் உதவ முடியாத நிலை ஏற்பட்டது என்று கவலையுடன் தெரிவித்தார். மிகவும் குறுகிய தெருவில் கட்டிடம் உள்ளதால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் உயிரிழப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளது.